ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்துட்டு பேர்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நாமளே வந்து லவ் பேர்ட்ஸை வந்து ஒரு 30 நாள் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அது வெளியே வரலாம் நினச்சி சிக்ஸை வந்து நம்ம வெளியெடுக்கலாமா அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வெளியேறது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதுவே வெளியே வர வரையும் இது பண்ணோம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு 35 நாள் வரைக்குமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து அது இது பண்ணலனால தான் நம்ம வந்து இது பண்ணணும். பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ சண்டை வருது. நாம்ளே வெளியே விட்டு எடுத்து விட்டதுனால அதை தான் அந்த ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே தான் போய் பார்க்குது நைட் ஆனால். அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் எடுக்க வேணாம் யாருமே வந்து, யாரும் எடுக்க வேணாம் வந்து. அதாவது எடுத்திங்கன்னா வந்து அதோடய மதர் லவ் பேர்டுக்கு வந்து அதை பிடிக்காமல் போயிடும். அது கொஞ்ச நாள் ஆகியுமே அது வந்து இப்போ அந்த லவ் பேர்ட்ஸ் பிடிக்காமல் போயிடும். அங்கே பாருங்கள் உள்ளே போய் இதாக கொத்துது பாவோம் அதுங்களை. நாங்கள் அதுக்காக தான் ப்ரீடிங் பாக்ஸ் வேறு மாட்டுறோம், இப்போயே பாருங்கள் லைவாகவே மாட்டுறோம். அது வந்து அதுக்குள்ளே தான் வந்து உட்கார பார்க்குது எப்பவுமே அந்த ரெண்டு லவ் பேர்ட்ஸும் சின்ன சிக்ஸு. ஆனால் செல்ஃபீட் எடுக்குது, ஒவ்வொரு லவ் பேர்ட் செல்ஃபீடே எடுக்காமல் போயிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதுவாக வெளியே விட்டு ஒரு 35 டேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. அதே மாதிரிலாம் நிறைய தடவை கொத்துது அது வெளியே வந்தால் அதோட சிக்ஸையே. அதனால் வந்து எடுக்காதீங்க. ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.